அதில் விவர்சினி நம்ம பார்க்க போகிறது ஆல்டே எஃபிஷியன்சி இப்போ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பரேஷ்னல் எஃபிஷியன்சி இப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய அந்த கமர்ஷியல் எஃபிஷியன்சி அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் இருக்கக்கூடிய அந்த விகிதம்தான் இந்த கமர்ஷியல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது எல்லா எல்லா விதமான அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எதை பொறுத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எஃபிஷியன்சியை வச்சு நம்ம நம்ம டிசைட் பண்ணிட முடியாது அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யுது ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபுல் லோடில் வேலை செய்கிறது கிடையாது பகல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச லோட்லையும் இரவு நேரங்களில் ஃபுல் லோட்லேயும் வேலை செய்யுது இப்போ இதனால் வந்து காப்பர் லாஸ் நேரத்துக்கு நேரம் லோடை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கான மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ப்ரைமரி வைண்டிங் நாள் முழுதும் சப்ளையில் இருக்கிறதுனால லாஸை நாள் முழுக்க கணக்கில் எடுத்துக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது இப்போ இந்த டைப்பில் பார்க்கும்போது மேலே சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கு அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவரை வச்சு எஃபிஷன்சியை கணக்கு பண்ணாமல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கான அவுட்புட் அதுக்கப்புறம் இன்புட் எனர்ஜியை கணக்கு பண்ணி எபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது இப்போ இந்த எஃபிஷியன்சி தான் வந்து நம்ம எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட இருபத்தி நாலு மணி நேரம் அவுட்புட் எனர்ஜிக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இன்புட் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய அந்த விகிதம் தான் டே எபிஷியன்சி இப்போ டே எபிஷியன்சியை ஃபார்முலாவாக சொல்லும் போது அவுட் புட் இன் கிலோவா டவர் இனி டே டிவைட் பை இன்புட் இன் வாட் டவர் இனி டே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்புட் கிலோவா டவர்னால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அவுட்புட் கிலோவா டவர் கூட காப்பர் லாஸ் கிலோவா டவரையும் லாஸ் கிலோவா டவரையும் கூட்டிக்கிட்டு போகிறோம் இது அனுசனிட்டும் சேர்ந்தது தான் இன்புட் கிலோவா டவர் இப்போ எனர்ஜி எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எஃபிஷியன்சியை விட எப்போதும் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த ஆல்ட் எஃபிஷியன்சிக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி இதை நார்மல் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த அவுட்புட் பவரோட இன்புட் பவர் இருக்கக்கூடிய அந்த எஃபிஷியன்சியை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் ஓகே இவர்ஸ் இந்த ஆல்ட் எஃபிஷியன்சி ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி கமர்ஷியல் எஃபிஷியன்சி புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்